வெல்கம்ஸ் டு அமினா சமையல். நாம் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப மணமாக ரொம்ப ருசியாக மிளகு சாதம் தாங்க பண்ண போகிறோம். மிளகு சாதம் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மிளகு சாதம் பண்ணுறதுக்காக நான் ஒரு கப் ரைஸ் பாருங்கள் வேக வச்சு, இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு ரைஸ். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு, தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் வேர்க்கடலை, கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கடலைப்பருப்பு. கொஞ்சம் தாளிக்க கரண்டியை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த குருமிளகை வறுத்துக்கலாம். லேசாக நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு மணம் வரும் குருமிளகுலேருந்து. மிளகோட வாசம் நல்லா வருது. இப்போ நம்ம இதோடவே ஜீரகம் சேர்த்திடலாம். நீங்கள் காரத்தை பொறுத்து குருமிளகு சேர்த்திக்கோங்க. ஜீரகம் லேசாக வறுபட்டால் போதும். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா குருமிளகும் ஜீரகமும் பொடி பண்ணிட்டோம், நல்லா நெய்ஸாக பொடியாயிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஜாரில் மாற்றிடலாம். சரி, பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள் மிளகு சாதம் பண்ணுறக்கு நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் கொஞ்சம். ஃப்ளேம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப கருகிடும். இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பெரிய வெங்காயம், வேர்க்கடலை, கருவேப்பிலை, இந்த 3ஐயும் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். இதோடவே நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் குருமிளகு ஜீரத்தையும் சேர்த்திடலாம். இந்த எண்ணெயிலே இதையும் நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். நான் காரத்துக்காக வேறு வரமிளகாய் எதுவும் சேர்த்தலை, இந்த குருமிளகத்தோட காரமே போதுமானது. உங்களுக்கு இனியும் அதிக காரம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குருமிளகை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள் எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு மணம் வருது பாருங்கள், குருமிளகத்தோட மணம் நல்ல மணமும் சுவையாகவும் இருக்கும் குருமிளகு சாதம். அவ்வளோதாங்க. இதோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு போட வேண்டாம். முழு குருமிளகை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு சாதமாக பண்ணி கொடுக்கும்போது எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். சாதத்தோடு நல்லா இதை நல்லா கலந்து விட்டுடணும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம். முழு குருமிளகை யாருமே பெரியவங்க முதற்கொண்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க குருமிளகு சாதம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம்.
இதோட நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவுறேன். நம்ம வந்து குருமிளகாய் வறுத்து பொடி பண்ணி இந்த சாதத்தோட சேர்த்துருங்காட்டி நல்ல மணமும் நல்ல ருசியும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, மிளகு சாதம் ரெடியாகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னோட இந்த மிளகு சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.